சிம்ம ராசிக்கு அடுத்து வரப்போகிற மாதங்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதனை சுருக்கமாக காண்போம். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும். அன்பார்ந்த சிம்மராசி என்பர்களே, கடந்த 2 வருடமாக பட்டு வரும் கஷ்டங்கள் நீங்கி ராஜயோகம் கிடைக்கப்பெறும் காலமாகவே அடுத்த ஒரு மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. குறிப்பாக நீண்ட காலமாக நீங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மன நிம்மதி இனி உங்களது வாழ்க்கையில் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். இனி வரும் மாதத்தில் செல்வ நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. நவம்பர் மாதம் நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு குருவின் பார்வையும் சிறப்பாக இருப்பதால் தனவரவு சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இனி வரும் மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ராஜயோக மரியாதை கிடைக்கப் போகிறது. செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக் காண்பீர்கள். இந்த மாதங்களில் பொது நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கும் அளவிற்கு மரியாதை உயரப்போகிறது. உங்களது வளர்ச்சியும் வருமானமும் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. இந்த மாதங்களில் கையில் பணவரவு சிறப்பாக இருப்பதால் நீண்ட நாட்களாக அடைக்க முடியாத கடன்களையும் அடைத்து முடிப்பீர்கள். எனவே பொருளாதார சிக்கல் தேர்ந்து மனநிறைவு கொள்ளும் மாதமாகவே இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. தொழிலை பொறுத்தவரை தொழில் சிறப்பாகவே நடைபெறும். இருப்பினும் ராகுவினால் சில தளங்கல்கள் வரலாம். எனவே கவனமாக இருப்பது இந்த மாதங்களில் நல்லது. இருப்பினும் தொழிலில் லாபம் சிறப்பாகவே இருக்கும், கவலை வேண்டாம். குறிப்பாக ஊக்க வணிகம் செய்பவர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் காலமாகவே இந்த காலகட்டங்கள் அமையப் போகிறது. புதிய தொழிலோ அல்லது தொழில் விரிவாக்கத்தையோ இந்த மாதங்களில் செய்யலாம், சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் தொழிலை பொறுத்தவரை சில தடங்கல்கள் இருந்தாலும் நீங்கள் தடைகளை உடைத்து ராஜநடை போடும் காலமாகவே இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இனி நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகார பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. பதவியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவற்றை பெற இது உகந்த நேரமாகவே அமையப் போகிறது. உங்களது வளர்ச்சியை பார்த்து அனைவரும் பொறாமப்படும் அளவிற்கு வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கப் போகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். திருமணத்தடை இருந்தவர்களுக்கு இனி திருமணத்தடை நீங்கி மன வாழ்க்கை சிறக்கப் போகிறது. இப்படி ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த ஆண்டு இனி வரப்போவதில்லை. எனவே இந்த மாதங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. மேலும் இந்த மாதங்களில் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. அவர்கள் மூலம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. எனவே சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவர் ஆலோசனை பெறுவது நல்லது. இந்த மாதங்களில் சிம்மராசி என்பவர்கள் யோகா தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது மூலம் மன அமைதியை பெறலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறி இனி சுறுசுறுப்புடனும் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீர்கள். பட்டப்படிப்பு மற்றும் உயர்கல்வி படிப்பவர்கள் உங்களது துறையில் சாதிக்கும் காலமாகவே இந்த மாதங்கள் அமையப் போகிறது. மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு பல வருடமாக இருந்த கஷ்டம் நிம்மதியின்மை போன்ற நிலை மாறி ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள். அது ஒன்றே போதும். எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார். வருகிற நவம்பர் மாதம் நிகழும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் ராஜநடை போடும் காலகட்டமாகவே அவர்களது வாழ்க்கை அமையப் போகிறது. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.